வெக்டர்களை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். கீழ்கண்ட எந்த இணை 2 நியூட்டன் என்ற தொகுபயன் விசையை எப்போதும் கொடுக்காது? அதாவது கீழே இருக்க எந்த ஒரு காம்பினேஷன் வந்து 2 நியூட்டன் ரிசல்டன்ட் ஆரோட வேல்யூ 2 நியூட்டனை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான கண்டிஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 2வது வீடியோவில், வெக்டரோட உங்களோட 2வது வீடியோவில் பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னா, ஒரு பொருள் மேலே 2 விசை செயல்படுது, அது எப்போ வந்து எவ்வளோ வேல்யூ கொடுக்கும், ஒருவேளை இணையாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஒன்று இந்த டைரக்ஷன், இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷன்னா மைனஸ் பண்ணுவோம். பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா a² + b² ரூட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ஒரு 3 கண்டிஷன். அப்போ அந்த ரிசல்டன்ட் ஆஃப் a + b, ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் எதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், ஒன்று எதை விட கம்மியாக இருக்கும், ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி வர வேல்யூ விட கம்மியாக அல்லது ஈக்குவலாக இருக்கும். அது எதை விட அதிகமாக இருக்கலாம், a - b, அந்த ரெண்டு வேல்யூ விட மைனஸ் பண்ணி வேற வேல்யூ விட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா அதோட கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா, ஐ மீன் அதிகமாக இருக்கலாம். இதுவுமே இங்கே இப்படியே தான் வரும். ஓகேங்களா, அப்போ இந்த ஒரு கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அல்லது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், இதுக்கு நடுவில் தான் என்ன இருக்கும், ரிசல்டன்ட் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம முதல்ல ஒவ்வொரு இதாக செக் பண்ணிடலாம். 2 + 2 = 4, 1 + 2 = 4, 2 - 2 = 0. ஆமாங்களா, அப்போ இதோட ரிசல்டன்ட், இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட ரிசல்டன்ட் எதுக்குள்ளே இருக்கும், 4 - 0, இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இது வரும். ஓகேங்களா, இது வரும், இது கொடுக்காதுன்னு தான் கேட்குறாங்க, இது கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது 1 + 1 = 1 - 1 = 0, இதோட ரிசல்டன்ட் அப்போ எதுக்குள்ளே இருக்கும், 2 - 0 இருக்கும். அப்போ இங்கே 2 இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்குது, 2 - 0 2 கொடுக்கலாம், அப்போ இதுவுமே கொடுக்க முடியும். அடுத்தது 1 - 3, 1 + 3 = 4, 1 - 3 = 2 அல்லது -2. ஓகேங்களா, 2 அல்லது -2 வரும். நமக்கு இதுக்கு நடுவில் என்ன இருக்கு, 4க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்கு, 2 கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா, அப்போ இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா, கண்டிப்பாக வரும். அடுத்தது 4வது பார்க்கலாம், 1 - 4 = 3 அதாவது -3 வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி 1 + 4 = 5, பெரிய ஃபோர்ஸ்லேருந்து சின்ன ஃபோர்ஸ் நம்ம எப்பயுமே மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஜஸ்ட்டு 4 - 1. ஓகேங்களா, அந்த மாதிரி பெரிய ஃபோர்ஸ்லேருந்து சின்ன ஃபோர்ஸ் மைனஸ் பண்ணாதான் நமக்கு ரிசல்ட்டன் வந்து எந்த டேரக்ஷனோட, இங்கே டேரக்ஷனை பற்றி பேசவே இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. அப்போ இது வந்து 3 - 5. ஓகேங்களா, 3 - 5, 3க்கும் 5க்கும் நடுவில் வந்து என்ன இல்லை, 2 இல்லை. அப்போ எது சார் கொடுக்காது ரிசல்ட்டன்ட் 5 அப்படின்னா, இதுதான் கொடுக்காது, மற்றது எல்லாமே கொடுக்கும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன். ஓகேங்களா, அடுத்தது P மற்றும் Q என்ற 2 வெக்டர்கள் தீட்டா கோணத்தில் உள்ளது, இவற்றின் தொகுபயன் 2P. அதாவது பிங்கிற ஒரு வெக்டர், கியூங்கிறது ஒரு வெக்டர், அதோட ரிசல்டன்ட் எதுக்கு ஈக்குவல், 2P க்கு ஈக்குவல் மேக்னிடியூட். ஓகேங்களா, பி வெக்டர் கியூ வெக்டரோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவல், 2P க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள், ஆங்கிள் பிட்வீன் a and b என்னன்னு கொடுத்துருக்காங்க, தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஒருவேளை இவற்றிற்கு இடைப்பட்ட கோணத்தை 180 - தீட்டாவாக மாற்றணும். இந்த தீட்டாவை a and b நடுவில் இருக்க தீட்டாவை 180 - தீட்டாவா இதுல இருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, தொகுபயனின் எண்மதிப்பு பாதியாக குறைகிறது. இப்படி மாற்றும் போது இந்த 2P-ஓட வேல்யூ என்னவா ஆகுது அப்படின்னா, பாதியாக குறைவுன்னு தாங்க. அப்ப பாதினா by 2 என்னவா மாறுது, p-ஆ மாறுது. ஓகேங்களா, P மற்றும் Q-வின் விகிதம். ஓகேங்களா, P/Q-வின் விகிதம் கேட்குறாங்க. விகிதம் அப்படிங்கும்போது P மற்றும் Q-வின் விகிதம்னா P/Q தான் நமக்கு இருப்போம், ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ரெண்டு வெக்டர் P வெக்டர் Q வெக்டர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதான், 2P கிடைக்குதான். ஆங்கிள் எப்படி இருக்கும்போது, தீட்டாவாக இருக்கும்போது, அந்த ஆங்கிளையும் நான் 180 - தீட்டாவாக மாற்றும் போது ரிசல்ட் என்னவா மாறுதுன்னு சொல்கிறாங்க, P-னு மாறுது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் a and b வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ PQ-ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அதோட ரேஷியோவாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே சால்வ் பண்ணிடலாம். முதல்ல நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறேன், ரிசல்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, r² = √P² + Q² + 2PQ cos θ வருங்களா, p² + q² + 2pq cos θ, அதாவது a² + b² + 2ab cos θங்கிறத PQ வச்சுருந்துட்டேன். இந்த ஆர்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 2P-னு எழுதலாம். ஆமாங்களா, 2P தான் ரிசல்ட்டன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனில். நான் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் ரூட் இந்த பக்கம் ஸ்கொயர் ஆகிடுங்களா, அப்போ 2P 2P
பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ காஸ் தீட்டா, ஆங்கிள் தீட்டானே தான் சொல்லியிருக்காங்க, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஃபோர் பி ஸ்கொயர்னு பாருங்களா, ஃபோர் பி ஸ்கொயர் இந்த இடத்துல ஒரு பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ காஸ் தீட்டான்னு கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ த்ரீ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ காஸ் தீட்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு நம்ம எடுத்த ஒரு ஃபார்முலா மாதிரி வந்திருக்கு. இது நான் ஒன்று வச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, டூ பிங்கிற ரிசல்ட்டு பி கியூக்கு ஆங்கிள் தீட்டாவாக இருக்கும்போது. ஓகேங்களா, ஆங்கிள் 180 தீட்டாவாக மாத்திரம், அப்போ என்னவா மாறுது, பீனு மட்டும் மாறுது, அதில் பாதி பீன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டூ பி பைல டூ பியில் பாதி வேல்யூ பீன்னு, அப்போ பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ காஸ் தீட்டா வேணாவா மாத்துறாங்க, ஐ மீன் தீட்டா வேணாவா மாத்துறாங்க, டூ பி கியூ காஸ் தீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டாவாக மாற்றிட்டாங்க. காஸ் 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் காஸ் தீட்டா, முன்னாடி நம்ம கண்டிஷனில் பார்த்துருப்போம் மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டுனா இந்த ரூட் போயிடும், அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ்ஸுக்கு பதில் என்ன வரும், மைனஸ் டூ பி கியூ காஸ் தீட்டா நமக்கு கிடைக்கும். இந்த பி ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், ஜீரோ ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் மைனஸ் டூ பி கியூ காஸ் தீட்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் ரெண்டு ஈக்குவேஷன். சார் நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பி மற்றும் கியூவின் விகிதம், அதாவது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஐ மீன் பிக்கும் கியூக்கும் டிவிஷன் கேட்காது, நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், ரெண்டு கொஸ்டின் ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்றேன் ஆட் பண்றேன். சார் ஏங்க சார் ஆட் பண்றீங்க அப்படின்னா, இங்க பிளஸ் டூ பி கியூ இருக்கு, இங்க மைனஸ் டூ பி கியூ இருக்கு, நான் ஆட் பண்ண என்ன ஆயிடும், ரெண்டும் கேன்சல் ஆயிடும், இங்க பிளஸ் மைனஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் த்ரீ பி ஸ்கொயர் அங்க எதுவுமே இல்லை, அப்ப ஒன்னையும் டூவையும் ஆட் பண்றேன் அப்படின்னா, ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பக்கம் த்ரீ பி ஸ்கொயர் பிளஸ் ஜீரோ ஈக்குவல் இந்த பக்கம் இங்கே ஒரு கியூ ஸ்கொயர் இங்கே ஒரு கியூ ஸ்கொயர், கியூ ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் இங்கே டூ பி கியூ காஸ் தீட்டா, டூ பி கியூ காஸ் தீட்டா, இந்த பக்கம் மைனஸ் டூ பி கியூ காஸ் தீட்டான்னு கிடைக்குங்களா, டூ பி கியூ மைனஸ் டூ பி கியூ கேன்சல் ஆயிடுங்களா, மீதி என்ன இருக்கும், த்ரீ பி ஸ்கொயர் இந்த இடத்துல டூ கியூ ஸ்கொயர் இருக்குங்களா, அது இந்த பக்கம் வந்தால் டூ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு வரும், ஒன்னு கிடைக்கும். நமக்கு பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் தான் வேணும், ஆமாங்களா, அல்லது நம்ம இதை எப்படி பண்ணலாம், த்ரீ பி ஸ்கொயர் இங்கே இருக்கு, த்ரீ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ கியூ ஸ்கொயர், நமக்கு பி கியூவோட ரேஷியோ தான் வேணும், கியூ மட்டும் கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா, இதுலேருந்து அப்போ பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த த்ரீ அந்த பக்கம் போனால் டிவைடில் வந்துடும், அப்போ டூ பை த்ரீ, எனக்கு பி பை கியூ தான் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் டூ பை த்ரீன்னு எழுதிக்கலாங்களா, ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போனால் ரூட், அப்போ ரூட் டூ இஃப்டு ரூட் த்ரீ, ரூட் டூ இஃப்டு ரூட் த்ரீ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, பி கியூ ரெண்டு வெக்டர் ஆங்கிள் பிடி இந்த வெக்டர் தீட்டா அப்படின்னா அது ஒரு ரிசல்ட்டன்ட் டூ பின்னு சொன்னாங்க, அதை அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபார்மெட்டில் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் அதை வச்சு சம்திங் சால்வ் பண்ண எனக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதியது. ரெண்டாவது கண்டிஷன் இந்த டூ பி வந்து பாதியாக மாறிடுச்சு, எப்போ அப்படின்னா தீட்டா 180 மைனஸ் தீட்டாவாக மாறிச்சுனா, அதே தான் பண்ணியிருக்கோம், 180 மைனஸ் தீட்டாவை பண்ணிட்டு பி வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதை சால்வ் பண்ணால் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுது, நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு சம் வேல்யூ கிடைக்குது, அவங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க, அப்போ பி பை கியூ நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, சிம்பிள் கண்டிஷன் தான், பார்த்துக்குங்க. அடுத்த க்வெஸ்சன், ஏ மற்றும் பி என்ற வெக்டர்களின் தொகுபையின் வெக்டர் ஏ வெக்டருக்கு செங்குத்தாகவும் பி வெக்டரின் எண் மதிப்பில் பாதியாகவும் இருந்தால் இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. நல்லா கவனிங்க, முதல்ல டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஏ மற்றும் பி வெக்டர் என்ற இரண்டு வெக்டர்களின் தொகுபையன், ஏ வெக்டர்னு ஒன்று இருக்கு, பி வெக்டர் எங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஏ மற்றும் நான் ஏ வெக்டர் முதல்ல எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா, இரு வெக்டர்களுக்கு தொகுபையன், இரு வெக்டர்களோட தொகுபையன் வந்து எப்படி இருக்குன்னா, ஏ வெக்டருக்கு செங்குத்தா இருக்கு, இது ஏ வெக்டர், ஏ வெக்டருக்கு செங்குத்து தான் இது, இது வந்து என்னன்னு சொல்றாங்க, தொகுபையன் வெக்டர் ஆர் வெக்டர் இந்த மாதிரி இருக்கு. பி வெக்டரின் எண் மதிப்பில் பாதியாகும், ஒருவேளை பி வெக்டர் பின்னா எண் மதிப்பு, அதோட பாதினா என்னது, பி பை டூங்களா, பி வெக்டர் பை டூன் கூட எழுதிக்கலாம், வெக்டர் ஃபார்ம்ல எழுதும் போது ஸ்கேலர்னா பி பை டூன் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்ப பி வெக்டர் எங்க இருந்திருக்கும், இப்படி இருக்குன்னா இது ஏ வெக்டர், பி வெக்டர் இப்படி இருந்துச்சுன்னா இதோட ரிசல்ட் இப்படி எழுதுவாங்களா, ஏ வெக்டர் இப்படி இருக்கு, பி வெக்டர் இப்படி இருந்தாதான் நம்ம வெக்டர் அந்த ட்ரையாங்கிள் அப்படி இப்படி எழுத முடியும், இந்த இடத்துல நம்ம ரிசல்ட் வரைய முடியும். ஏ வெக்டர் பி வெக்டர்னா இப்படி ரிசல்ட் வெக்டர் எழுதுவோம், அதே ஏ வெக்டர் இப்படி பி வெக்டர் இப்படின்னா ரிசல்ட் இப்படி எழுதுவாங்களா, அதுதான் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன். அப்ப ஆங்கிள் இப்படி இந்த வெக்டர் கேட்கறாங்க, இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம்னு கேட்கறாங்க, இது ஏ வெக்டர்னா இதுதான் என்னது, ஏ வெக்டர், இதுதான் ஏ வெக்டர், அப்ப இது ஏ வெக்டர் பி வெக்டர்னா இந்த ஆங்கிள் கேக்குறாங்க தீட்டா, இதுதான் அவங்க கேக்குறது. ஓகேங்களா, நல்லா கவனிங்க, இதுதான் அவங்க கேக்குறது. இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது, நூறுக்கு ஐ மீன் தொண்ணூறுக்கு மேல இருக்குது, அப்ப எல்லா ஆப்ஷனுமே தொண்ணூறுக்கு மேல இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகும். ஓகேங்களா,
இதை தீட்டானா நம்ம இதை என்ன எழுதலாம், 180 மைனஸ் தீட்டான் எழுதலாம், 180 மைனஸ் தீட்டான் எழுதலாங்களா. நல்லா கவனிக்க, நான் மறுபடியும் டயக்ராம் வந்து வரைகிறேன். இது b பை டூ, இது a, இது b, இது தீட்டா. அவங்க கேட்கறது, அவங்க கேட்கறது சார் இந்த இடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா. ஓகேங்களா, நல்லா கவனிங்க, நான் இந்த இடம் கண்டுபிடிச்சிட்டேன்னா ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நான் முதல்ல சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், அடுத்தது எப்படி போகணுன்னு சொல்கிறேன், நீங்கள் போட்டுக்கங்க. ஓகேங்களா, முதல்ல நான் இதை கண்டுபிடிக்கிறேன். இதை நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், சும்மா ஒரு பேஜுக்கு. ஆக்சுவலாக இங்கே தான் ஆல்ஃபா இருக்கும், நான் இந்த கண்டிஷனில் சும்மா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்படின்னா நான் முதல்ல இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சிடறேன். இது ஆப்போசிட்டு, இது ஹைபாட்டனஸ், எதிர்பக்கம் கர்ணம். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், சைன் யூஸ் பண்ணலாம். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி பை டூ பை பின்னு எழுதலாங்களா, பி பை டூ பை பி, பிபி கேன்சல் என்ன கிடைக்கும், ஒன் பை டூன்னு கிடைக்கும். சைனில் ஒன் பை டூ, அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ. சைனில் எப்போ ஒன் பை டூ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 30 டிகிரி கிடைக்கும். ஆமாங்களா, 30 டிகிரிக்கு கிடைக்கும். இந்த இடம் 30 டிகிரி, ஒரு ஆங்கிள் இப்படி இருக்கு. இந்த இடம் 30 டிகிரி அப்படின்னா இந்த இடம் என்ன எழுதலாம், மொத்தமாக 180 டிகிரி. 180 30 போச்சுன்னா 150 டிகிரி. அப்போ ஆன்சர் என்ன வரும், 150 டிகிரி. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு கொஸ்டினை முடிச்சிடலாம். என்ன பண்ணேன், மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஜஸ்ட் அவங்க கேட்கறது ஏ வெக்டார்னு இப்படி ஒரு வெக்டர், அதோட ரிசல்டன்ட் வெக்டர், இன்னொரு பி வெக்டர் கூட ஆட் பண்ணும்போது ரிசல்டன்ட் செங்குத்தாக இருக்குது இந்த 90 டிகிரி இங்கே. ஓகேங்களா, அப்போ ரிசல்டன்ட் பி வெக்டர் இங்கே தான் இருக்கும். ஏ வெக்டார் இது, பி வெக்டர் இது, அவங்க ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்குறாங்க. அப்போ இந்த இடம் என்னது, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி தீட்டா. நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சி இதிலிருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டேன், மொத்தமாக 180, மொத்தம் 180, 180 இந்த கொஞ்சத்தை மைனஸ் பண்ணால் இந்த 150ங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இது ஒரு மெத்தட் சார். இன்னொரு மெத்தட் என்னன்னு சார்னா, ஆக்சுவலாக இதை வச்சே நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது ரிசல்டன்ட் வெக்டர். ஆமாங்களா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி பை டூ. இப்போ ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. தீட்டா தான் கேட்குறாங்க, ரூட் ஆஃப் இந்த பக்கம் என்ன வரும், ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் வேல்யூ பி பை டூ. நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் பி ஸ்கொயர் பை ஃபோர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா நமக்கு கிடைக்கும். இது ஒரு கண்டிஷன், இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் வச்சுங்க. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடம் நமக்கு என்னன்னு தெரியும், 90 டிகிரின்னு தெரியும். இது என்னது, ஏ வெக்டர், இது ஆர் வெக்டர். ஏ வெக்டருக்கும் ஆர் வெக்டருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது, ஆல்ஃபான்னு எடுத்துருப்போம். ஃபார்முலா என்னது, டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டான்னு எழுதலாங்களா, ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. ஓகேங்களா, அப்போ இங்கே டேன் 90ங்களா, டேன் 90யோட வேல்யூ இன்ஃபினிட்டி, அதாவது 1/0. 1/0ங்கும் போது இந்த ஜீரோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம்னா இது ஜீரோ ஆகிடும். இது என்ன வரும், ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அதாவது காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா மைனஸ் ஏ பை பின்னு கிடைக்கும். காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னென்னு வருது, மைனஸ் ஏ பை பி. அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் ஏ பை பி காஸ் தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் ஏ பை பினா பியும் பியும் கேன்சல் ஆகிட்டு இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் மைனஸ் 2a² இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பக்கம் என்னது, பி ஸ்கொயர் பை ஃபோர். அவங்க என்ன கேட்குறாங்க, இதை வச்சு நீங்கள் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இதுலேயே கொண்டு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு ஃபார்முலாலே அப்ளை பண்ணி நீங்கள் ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், இதை ஃபைனலாக ஃபைனல் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ வச்சு இந்த இடத்துல ஃபைனல் பண்ணிட்டு வர வேல்யூ மறுபடியும் ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபார்முலா இதுலேயே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், அப்பயுமே உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும், 150ன்னு வரும். ஓகேங்களா, ஈஸியான மெத்தட். நான் முதல்ல சொன்னதை ஃபாலோ பண்ணிங்க, ஜஸ்ட் இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஜஸ்ட் ஒரு வேலை மறந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது, ஒரு புள்ளியில் செயல்படும் இரு விசைகளின் கூடுதல், ரெண்டு விசையோட கூடுதல்னு சொல்லிட்டாங்க. ரிசல்டன்ட் இல்லை, கூடுதல் ரெண்டுத்தையும் நான் கூட்டுறேன், 16 நியூட்டன் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இவற்றின் தொகுபயன், தொகுபயன்னா தான் மீனிங் என்னது, அதோட ரிசல்டன்ட். ஓகேங்களா, ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் நான் ஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 8 நியூட்டன். ஓகேங்களா, இவற்றின் தொகுபயன் 8 நியூட்டன். மற்றும் சிறும விசைக்கு செங்குத்தாக இதன் தொகுபயன் அமைகிறது. அந்த தொகுபயன் எப்படி இருக்கு, செங்குத்தா இருக்கும் ஏதோ ஒரு சிறும விசைக்கு. நான் அந்த சிறும விசையை ஏன்னு எடுத்துக்கிறேன், ஏ சின்னதுன்னு எடுத்துக்கிறேன், பி தான் பெருசு. அப்ப பி எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆமாங்களா, அப்பதான் நம்ம ரிசல்டன்ட் இங்க எழுத முடியும். அப்ப இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இது ஏ வெக்டரோட வேல்யூ என்னது தெரியாது, பி வெக்டரோட வேல்யூ தெரியாது. பட்
ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 16னா ஏ வெக்டார் சாரி பி வெக்டார் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 16 மைனஸ் ஏன்னு எழுதலாங்களா, 16 மைனஸ் ஏ, பி வெக்டர் ஈக்குவல் டு 16 மைனஸ் ஏ வெக்டர். அப்போ இது இந்த இடத்துல என்ன எழுதலாம், 16 மைனஸ் ஏ வெக்டார்னு எழுதலாம். அடுத்தது இந்த விசைகளின் மதிப்பு காண்க, இந்த ரெண்டு விசையோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. சரி ஓகே, முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்டன்ட்டுக்கான ஃபார்முலாக்குள்ளேயே போயிடலாம், அல்லது ஓகே இதை வந்து நம்ம ரிசல்டண்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ என்னென்னு பண்ணலாம், ரிசல்டண்டாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ரெண்டு மெத்தடில் இதையுமே சால்வ் பண்ணலாம். மொதல் மெத்தட் என்னன்னு நான் வாயில் சொல்லிடுறேன், இது ஏ வெக்டர் இது பி வெக்டர், இதுக்கான ரிசல்டன்ட்டு இந்த இடத்துல இல்லைங்களா. அப்போ செங்குத்தாக இருக்குன்னு முதல்ல இந்த ஆங்கிளை வச்சு தீட்டாவை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இல்லைங்களா, இந்த 90 டிகிரியை வச்சு டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அந்த ஹைபர்டென்ஸ் ஓகேங்களா, ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியுமே நீங்கள் என்னது பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா, அதில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து ஃபைனலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது வேறு என்ன சார் பண்ணலாம் இதுக்கு இன்னும் ஸ்மாலாக முடிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு வழி இருக்குது, என்ன அப்படின்னா இது ஏ வெக்டார், இதை நான் பி வெக்டராக கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை ஏ வெக்டராக கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை பி வெக்டராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரெண்டு வெக்டர் இதுக்கு நடுவில் இருக்கிறது என்னது, ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர். அப்போ இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ரிசல்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறேன், அந்த பக்கம் இருக்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் ரிசல்ட்டண்டாக எடுத்துக்கிறேன். அப்படி நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் இது ஆர் வெக்டர். அப்போ நான் இந்த பக்கம் என்ன எழுதுறேன்னா 16 மைனஸ் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர், 16 மைனஸ் ஏ வெக்டர் தேவையில்ல என்பதுக்கு மட்டும் தான் இருக்க போகிறோம், 16 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அதை நான் ரிசல்ட்டண்டாக எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரூட் தேவையில்ல ஸ்கொயர் பண்ணிட்டோம் இல்லைங்களா. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாங்களா, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஆரோட வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்காங்களா, வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு 8 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 8 நியூட்டன் ஓகேங்களா. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் பிளஸ் 2ab 2a இன்ட்டு 8 இன்ட்டு காஸ் 90. இப்போ வந்து ஆங்கிள் பிடி என்னது, நான் இதை ஏவா எடுத்துருக்கேன் இது இன்னொரு வெக்டராக எடுத்திருக்கேன், அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் இதுதான் ஓகேங்களா. அப்போ ஆங்கிள் என்ன வரும், 90 டிகிரின்னு வரும், காஸ் 90 வேல்யூ 0. அப்போ இது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 64 இந்த பக்கம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாங்களா. அப்போ ஏ ஸ்கொயர் 256 ஓகேங்களா, 256 பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 × 16 இன்ட்டு ஏன்னு வருங்களா, அல்லது இந்த 64 இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வருங்களா, மைனஸ் 64 அப்படிங்கும் போது 192 இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஏன்னா இந்த ஏ ஸ்கொயர் அங்கே போனால் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும் ஈக்குவல் இது இந்த பக்கம் வந்தால் 32a ஆமாங்களா. அப்போ ஏ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா 192/32 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வரும், 5 × 3 = 15 6 × 3 = 18 அப்போ 6 × 3 = 180 மறுபடியும் 2 இருக்குது, 6 × 2 = 12 அப்போ 192 கரெக்டாக வரும். அப்போ 6 ஏ ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 6 கண்டுபிடிச்சிட்டேன். ஏ 6 அப்படின்னா நமக்கு கொடுத்த கண்டிஷன் ஏ பிளஸ் பி வந்து எவ்வளோ 16, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 16 அப்படிங்கும் போது ஏ வந்து 6 நான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஏ வந்து 6 பிளஸ் பி ஈக்குவல் டு 16. அப்போ பி மட்டும் வேணும்னா 16 - 6 பியோட வேல்யூ 10. அப்போ ஏவோட வேல்யூ 6 பியோட வேல்யூ 10 ஆப்ஷனில் வந்து 6 10 ஓகேங்களா. அது 10 6 இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. நான் ஒன்று கன்சிடர் பண்ணேன் சின்ன வேல்யூ 6 பெரிய வேல்யூ 10 ஓகேங்களா. என்ன பண்ண நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன், ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் அதோட ரிசல்ட்டன்ட் வெக்டர் ஏ வெக்டருக்கு செங்குத்தாக இருக்குது, ஏன்னா சின்ன வெக்டர் நான் ஏவை தான் எடுத்தேன். அப்போ பி வெக்டர் எப்படி இருந்திருக்கும், மொத்தம் எடுத்தையும் கூட்டினா 16 அப்படிங்கும் போது 16 - a எழுதிக்கலாம் பியோட வேல்யூவை ஓகேங்களா. அப்படி வச்சுட்டு இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் தானே, அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிறத ஆங்கிள் பிட்வீன் இந்த வெக்டார்னு எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் நான் ரெண்டு வெக்டராக கன்சிடர் பண்ணி அதோட ரிசல்ட்டன்ட் இந்த பக்கம் இருக்க அந்த 16 - a எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. அதோட ரிசல்ட்டன்ட்டாக இந்த ஒரு 16 - a எடுத்துட்டேன், அப்படி எடுத்து ஜஸ்ட் சால்வ் பண்ணிட்டேன் ஆங்கிள் பிட்வீன் இந்த வெக்டார் 90 வச்சு ஓகேங்களா. அல்லது என்ன பண்ணலாம், ஆங்கிள் பிட்வீன் இந்த வெக்டார் நமக்கு தெரியல தீட்டானே வச்சு டேன் ஆல்ஃபாவோட வேல்யூ 90 வச்சு எப்பயும் போல இது ஏ இது பி இதை வச்சு முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதிட்டு டேன் 90 வச்சு ஒரு ஃபார்முலா எழுதிட்டு அதை கொண்டு போய் மறுபடியும் அதில் சப்ஸ்டிட் பண்ணியும் நம்ம ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்னு ஓகேங்களா. மறுநாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், இரு விசைகள் 4 நியூட்டன் மற்றும் எஃப் ஒன்றுக்கொன்று 120 டிகிரி கோணத்தில் செயல்பட்டிருந்தன, ரெண்டு ஃபோர்ஸ் ஏ வெக்டார் அதாவது ஏ வெக்டருக்கு பதிலாக 4 நியூட்டன் வச்சுக்கலாம், இன்னொன்று என்னது எஃப்
இது எஃப்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போதான் என்னது ஆங்கிள் பிடிந்த வெக்டார் 120 வரும். இது எஃப், ஏன்னா ஹெட்டும் டெய்லியும் மாதிரி இல்லைங்களா, டெய்லியும் டெய்லியும் தான் நமக்கு ஆங்கிளை கொடுக்கும் ஓகேங்களா. 120 செயல்படுகின்றன. இவற்றின் தொகுப்பயன் 400 செங்குத்தாக இருக்கு, கரெக்டாக தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 400 செங்குத்தாக இருக்கு. இது வந்து என்னது 90°. ஏனெனில் எஃப்இன் மதிப்பு கேட்குறாங்க, எஃபோட வேல்யூ மட்டும் தான் இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஓகேங்களா. நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ தெரியும் 90 அப்படின்னு, டேன் ஆல்ஃபா ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. இங்கே தீட்டாவும் தெரியும் ஆல்ஃபாவும் தெரியும் ஓகேங்களா. தீட்டா வந்து 120, ஆல்ஃபா வந்து 90. ஏன்னா குவெஸ்டன்லேயே கொடுத்துறாங்க 120 ஓகேங்களா. இப்போ ஏ பிக்கு மட்டும் தான் இடத்த மாற்ற போகிறோம். டேன் ஆல்ஃபா, டேன் 90° ஈக்குவல் டு பிக்கு பதில் என்ன இருக்கு, எஃப்னு இருக்கு. இது ஏ, இது பி ஓகேங்களா. எஃப் சைன் தீட்டா டிவைட் பை ஏக்கு பதிலாக 4 எஃப் காஸ் தீட்டான்னு வருங்களா. ஏக்கு பதிலாக வந்து 4 யூஸ் பண்ணிட்டேன், பிக்கு பதிலாக எஃப் யூஸ் பண்ணிட்டேன். எஃப்ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த இடத்துல தீட்டா பதில் என்ன யூஸ் பண்ணலாம், சைன் 120 காஸ் 120° ஓகேங்களா. இப்போ நான் வந்து டேன் 90 வேல்யூ 1/0 இன்ஃபினிட்டின்னு வரும், 1/0 ஜீரோவாக இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இது மொத்தமாக 0 ஆகிடும். ஆமாங்க, அது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது 4 எஃப் காஸ் 120 ஈக்குவல் டு 0 வரும். 4 அந்த பக்கம் முடிஞ்சுன்னா -4 ஆகிடும். அதாவது வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணலாம், 4 ஈக்குவல் டு மைனஸ் எஃப் காஸ் 120. காஸ் 120 வேல்யூ -1/2ங்களா, -1/2 காஸ் 120 வேல்யூ என்ன வரும், -1/2 வரும். செக் பண்ணி பாருங்க அந்த ஒரு டேபிளில் ஓகேங்களா. மாபா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் ஜஸ்ட் அந்த ஒரு டேபிளை வந்து பதிச்சிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இதுக்கு மேலே எந்த ஒரு சம்ஸுமே பெருசாக போட முடியாது ஓகேங்களா. இந்த ஒரு யூனிட்டாக இருக்கும், அடுத்த யூனிட்டாக இருக்கும், இதுக்கு மேலே பார்க்குற நம்ம ஒரு 2-3 யூனிட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த சைன் காஸ் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. -1/2 இப்போ -1 ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 f/2. அப்போ எஃப் வேணும் அப்படின்னா 4 × 2 8 கிடைக்கும். அப்போ 8 N ஓகேங்களா. அந்த எஃபோட வேல்யூ என்னது, 8 N ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். ஆங்கிள் பிடி இந்த வெக்டாரும் கொடுத்துட்டாங்க, இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துறாங்க, அதாவது தீட்டாவும் கொடுத்துறாங்க ஆல்ஃபாவும் கொடுத்துறாங்க. அது ரெண்டும் இருக்கிற ஃபார்முலா இது ஒன்று தான். இங்கே ஆல்ஃபா இருக்கு, இங்கே தீட்டா இருக்கு ஓகேங்களா. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவங்க ஏதோ ஒன்று தான் கேட்குறாங்க, ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்க. ஏ வந்து 4 கொடுத்துட்டாங்க, அப்போ பி என்னன்னு கேட்குறாங்கும்போது இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சம எண்மதிப்புடைய இரு வெக்டர்கள், சம எண்மதிப்பு இருக்கு, இரு வெக்டர்களின் தொகுப்பயனின் எண்மதிப்பு. சம எண்மதிப்புனா நான் ஒன்று ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், ஏ வெக்டரோட எண்மதிப்பு ஏனே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அதோட சமமாக இருக்க எண்மதிப்பு தான் இன்னொன்றுக்குமே. அப்போ ஏ வெக்டாரு பி வெக்டார் ரெண்டுமே நான் ஏனே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அதோட எண்மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண்மதிப்பிற்கு சமம், அதோட தொகுப்பயன் 6 இருக்கு இல்லைங்களா, 6 இதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 6 வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஏ பிளஸ் வேணா அங்கேயுமே ஈக்குவல் தான், ஏ வெக்டர் பி வெக்டர் 6 வெக்டர் மூணுமே என்னதான் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இரு மூணு விசைகளுக்கும், ஐ மீன் இரு விசைகளுக்கும் இடப்பட்ட தொடர்பு கேட்குறாங்க. ஐ மீன் ஆங்கிள், இது ஏ வெக்டார் இது பி வெக்டார்னு வச்சுக்கிறேன், இது 6 வெக்டார். அப்போ இந்த ஆங்கிள் என்ன, ஆங்கிள் பிடி இந்த வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகேங்களா. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலா என்னது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. தீட்டா தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஏன் ஸ்கொயர் பண்ணுன்னா இந்த பக்கம் ரூட், இந்த பக்கம் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டேன். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஏபி ஆர் மூணுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது நான் ஏவோட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, ஆவோட வேல்யூமே ஏனே எடுத்துக்கிறேன், இதோட வேல்யூமே ஏனே எடுத்துக்கிறேன், எல்லாமே நான் ஏனே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அப்போ 2ae காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்குங்களா. அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் 2a² பிளஸ் 2a² காஸ் தீட்டா, இதில் இருந்து காமனாக 2a² வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 காஸ் தீட்டான் கிடைக்குங்களா. இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ஓகேங்களா. ஏ ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 இந்த பக்கம் போனால் 1/2. அப்போ 1/2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 1 காஸ் தீட்டா. அப்போ 1/2 மைனஸ் 1 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ 1 − 2/2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ -1/2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவில் எப்போ நமக்கு மைனஸ் வரும், தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 -1/2. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு மணி சொன்னேன், லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், அதில் நமக்கு -1/2 தான் வந்துச்சு. எப்போ 120°னு வச்சப்போ. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது,
120 டிகிரி. ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 120. அதாவது மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் ஆர் வெக்டர் மூணோட எண் மதிப்பும் ஒன்றே தான், ஏவோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ ஒன்று, இது ரெண்டுத்தையும் எந்த ஆங்கிளில் நம்ம செலுத்தினோம்னா ஒன்னே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஏவோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ ஒன்று, இல்லை ஏவோட வேல்யூ அஞ்சு பியோட வேல்யூ அஞ்சு. ஓகேங்களா, எந்த ஆங்கிளில் ரெண்டுத்தையும் நம்ம அப்ளை பண்ணோம் ஒரு பொருள் மேலே அப்படின்னா ரிசல்ட் வந்தும் அஞ்சே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அது எந்த ஆங்கிள்னா 120 டிகிரி. ஓகேங்களா, அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.